வணக்கம் தல, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதுக்குனே முடி வந்து நல்லா லென்த்தாக இருக்கணும், ஒரு 5-6 மாதம் ஆச்சு முடி வளர்த்து வச்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து முடி குட்ட முடியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அதிலே நம்ம பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி நீங்கள் தலையில் எந்த ஒரு ஆயில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது, க்ளீனாக நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு தலை ட்ரையான பிறகு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டிங் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஸ்கிளாப்லாம் ரொம்ப அப்ளை பண்ணுவேன் நான். ஸ்கிளாப்புக்கு மேலே வந்து ஹேர் மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து வாருங்க. 20 நிமிஷம் நல்லா திறந்து வாரிட்டு ஒரு 1/2 hour விடுங்க போதும். 1/2 hour கழிச்சு நீங்கள் தலையை வந்து வெறும் தண்ணியிலே வாஷ் பண்ணால் போதும். வேறு இந்த ஷாம்பு யூஸ் பண்ண வேணாம், வெறும் தண்ணியே வாஷ் பண்ணிட்டு செகண்டை வந்து இந்த மாதிரி தலை வந்து ஈரமாச்சுன்னா நல்லா ட்ரை ஆக்கிடணும். நல்லா ஈரமாக இருந்தால் ஏதாவது ஹீட்டரோ இல்லை மிஷினோ போட்டு ட்ரை ஆக்கிட்டு ரெண்டாவது வந்து நியூட்ரிஷன் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நியூட்ரிஷன் க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் வாரிட்டு வாஷ் பண்ணுற, வெறும் தண்ணியே வாஷ் பண்ணிட்டுனா ஹேர் ஸ்ட்ரைட்டிங் ஆகிடும். ஒரு 4-5 மாதத்துக்கு எண்ணெய் வைக்காமல் இருக்கேன், ஹேர் ஸ்ட்ரைட்டிங் நல்லா ஸ்ட்ரைட்டிங்காக இருக்கும். ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.